Present my exercise 2.3 division algorithm for polynomials. Check whether the first polynomial is a factor of the second polynomial by dividing the second polynomial by first polynomial. ரொம்ப பெருசா குழப்பறத நினைக்காதே, நல்லா கவனிச்சுக்கோ. நான் இங்க ஒரு 2 போடுறேன், இங்க 8 போடுறேன். இங்க பாரு. Check whether the first one is a factor of second one by dividing the second one by the first one. இப்ப 2ங்கிறது 8க்கு ஃபேக்டரா கேட்டிருக்காங்க. ஆமா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 என்னது? 1 2 4 8. புரியுதா? தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8. அப்ப 2 இஸ் தி ஃபேக்டர் ஆஃப் 8 ப்ரூவ்டு. We have to divide the second polynomial by the first polynomial. அப்ப பண்ணினா உனக்கு என்ன வரும்? 4 வரும். ரிமைண்டர் என்ன வரும்? 0. ஓகேவா? அதாவது whether if a factor is present means if it is being divided by that number then it is said to be a factor one and only if the remainder is 0. ரிமைண்டர் ஆகப்பட்டது 0 வந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லலாம், 2 வந்து 8க்கு ஃபேக்டர்னு சொல்ல முடியும். அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப 9 வந்து 2க்கு ஃபேக்டர்னு சொல்ல முடியுமா? சாரி, 9க்கு 2 ஃபேக்டர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா 2 ஆல டிவைட் பண்ணும்போது 9க்கு ரிமைண்டர் வரும். அதனால 2 is not a factor of 9. அதே 9 க்கு 3 factor. Because 3 is the, divided by 9, we get what? 9 is being divided by 3, we get what? 0 remainder. அப்ப remainder 0 வந்துச்சுன்னா நம்ம factor சொல்லலாம். புரியுதா? இப்ப நான் அதே தான் இங்க போட்டிருக்காங்க. Let the polynomial be P of T. This one is Q of R, G of T. நல்லா கவனிச்சுக்கோ. இதுல எதை பி ஆஃப் டி எதை ஜி ஆஃப் டி வச்சுக்குவேன், நல்லா கவனிச்சுக்கோ. இது வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 3. நம்ம ஃபார்முலா படி என்னதுன்னா டிவைசர், டிவைசர்ங்கிறது பி ஆஃப் டி, டிவிடென்ட்ங்கிறது ஜி ஆஃப் டி. நல்லா கவனிச்சுக்கோ. பி ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் படி பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு கியூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ். அப்ப நீ இங்க என்ன போடலாம்? இந்த கியூ ஆஃப் எக்ஸ் இது வந்து என்ன ஆயிருது? இது டிவைசர் ஆயிருது, இது டிவிடெண்ட் ஆயிருது. இப்ப இங்க எது டிவிடெண்ட்? இப்ப பெரிய நம்பர் உள்ளது, பெருசா எது உள்ளதோ அதை பி ஆஃப் டின்னு போட்டுக்கோ. அப்பதான் மாத்தாம எழுதுவேன். இதை ஜி ஆஃப் டின்னு போட்டுக்கோ. புரியுதா? அப்பதான் எப்பயுமே மாத்த மாட்டேன். புரியுதாமா? அப்போ ஜி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், திஸ் ஒன் இஸ் P of T, that one is G of T. இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் வந்து 0 இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். 0னு ப்ரூவ் பண்ணணும். Only then we can say T square minus 3 is a factor of 2T to the power of 4 plus 3T to minus 2T square minus 9T minus 12. இப்போ இங்க அப்படி டிவைட் பண்றேன். பண்ணலாமா? ஜஸ்ட் நான் அந்த பக்கம் ஏன் எழுதலன்னா இந்த பக்கம் எழுதுனா வசதியா இருக்கும்னு எழுதிட்டேன்டா. பாரு, கரெக்டா பவர்ஸ் கம்மியானிட்டே வருதான்னு. ஏதாச்சும் ஒன்று நடுவில் விட்டு போச்சுன்னா நடுவில் 0 போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது டி ஸ்கொயர் மைனஸ் 3. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 2t டு த பவர் ஆஃப் 4 டிவைடட் பை டி ஸ்கொயர். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பவர்? யூ ஹாவ் டு ஸ்ட்ரைக் அவுட் ஆன் த ஹோல் அலாங் வித் த வேரியபிள். அப்புறம் இந்த வேரியபிள் அடிச்சுட்டு ஸ்கொயர் போடுற. அப்ப 2t ஸ்கொயர்டு வரும். அப்ப அதுக்கு நேரா 2t ஸ்கொயர் போட்டுப்போ. 2 இன்டு 2 இல்ல 1. தென் டி ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் 2t டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இது என்ன இருக்கு? ஸ்கொயர்ட். அப்ப அந்த இடத்துல போடு மைனஸ். 3 2 6 டி ஸ்கொயர்ட் வந்துச்சடா. இப்ப நீ என்ன செய்யணும்? இதை வந்து மைனஸ் போடணும், இதை வந்து பிளஸ் போடணும். பிகாஸ் யூ ஹாவ் டு சேஞ்ச் த சிம்பிள் ஃபார் த செகண்ட் ஒன் பை சப்ராக்ஷன் ஸ்டெப். ஓகே, இந்த இடத்துல 0 இருக்கு, அதனால இப்படியே 3t³ போடுற. இது அடிஞ்சிரும். 2 பிளஸ் டி 2t பவர் 4 மைனஸ் 2t டு த பவர் 4 அடிஞ்சிரும். இப்ப இங்க மைனஸ் டி ஸ்கொயர், இங்க பிளஸ் 6t ஸ்கொயர். இதை என்ன பண்ணலாம்? என்ன சொல்லியிருக்கேன் நானு? சப்ட்ராக்ட் போட்டா கிரேட்டர் நம்பர் சைன். அப்ப பிளஸ் 4t ஸ்கொயர். இந்த இடத்துல எழுந்தா அழிச்சுக்கோமா? எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப மைனஸ் 90. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை பிளஸ் 3t டு த பவர் ஆஃப் 3 பை டி ஸ்கொயர். அப்போ ஃபுல் பவர் ஷுட் பி கேன்சல்ட், எக்ஸ்ட்ரா பவர் ஷுட் பி ரிட்டன் ஹியர். இதையே அடிக்காத அப்பதான் டி டு த பவர் ஆஃப் 1 எழுதுவேன்.
if I plus 3t to the power of 1. எழுதிட்டியா? இப்ப இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணு. Plus 3t to the power of 3. இங்க t இல்ல இங்க இல்ல அங்க இருக்கு. அப்ப வெறும் t தான் வரும். 3 into 3 என்னடா 9. Minus into plus minus. நடுவுல இருக்க டம் இல்ல. So leave it as it is. இது minus. இது பிளஸ் இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா 4t ஸ்கொயர் இது பிளஸ் இது மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆயிரும் இப்ப மைனஸ் 12 இப்படியே வந்துடும் ஓகேவா இதை இறக்கிடுறேன் நெக்ஸ்ட் 4t ஸ்கொயர் டிவைடட் பை நான் தான் சொன்னேன்னா இஸ் ஈக்குவல் டு வர வரைக்கும் போட்டு பார்க்கணும் ஏதாவது பவர் ரெண்டுமே இதுக்கும் இதுக்கும் சேமா வர வரைக்கும் போடலாம் அப்ப இது இது கேன்சல் பண்ண வாட் இஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4 பிளஸ் 4 4 இன்டு டி ஸ்கொயர் 4t square plus into minus minus 4 3s are 12. What is the answer here? 0. Since the remainder is 0, therefore we can say that this one is a factor of this one. That is g of t is a factor of p of t. That is t square minus 3 is factor of 2t to the power of 4 plus 3t cube minus 2t square minus 90 minus 12. அப்ப இது நல்ல புரிஞ்சுதாமா. Division பண்ண கூடி போட்டுட்டு answer 0 வந்துச்சுனா that is said to be the factor. Hence verified. At last you have to take and write. Therefore g of t is a factor of p of t since எழுதிக்கலாம் சின்ஸ் ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சின்ஸ் ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஆஃப் டி வந்து ஜீரோவா இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஒன் திஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஒன் அண்டர்ஸ்டுமா சிம்பிள் சம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்டுன்னு இதுலேருந்தே தெரிஞ்சிருது புரியுதாமா அவங்களே வந்து என்ன கேட்டிருக்காங்க செக்குன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ செக் எஸ் இட் இஸ் த ஃபேக்டர் ஓகே